வணக்கம். பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் செயல்பாடுகளை பாராட்டி திரைப்பட நடிகர் தாமு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். ஸ்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் விசேஷம் வந்து தைப்பூசம். இந்த தைப்பூசத்தினுடைய அருமை என்னென்னா, ஆக்சுவலாக தைப்பூசம்தான் வந்து தமிழர்களுடைய மாதங்களுடைய துவக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த தைப்பூச நாள் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும், நடக்கிறோம், அதை வந்து நிறைவேற்றி வைக்கும். இந்த இந்த பிரபஞ்சம் வந்து அப்படி ஒரு டிசைனாக இருக்குது. அதுதான் இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம். அது வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே விட்டதுக்காக முதல்ல நான் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன். இது வந்து ஹிந்து தர்மத்தில் ஹிந்துயிசம் ஹிந்து மக்கள் தான் இந்த தைப்பூசத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறது பிரார்த்தனை, அது யாராக இருந்தாலும் சரி. இது வந்து மதங்களையெல்லாம் தாண்டி இந்த நாள் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை, இதை அடையணும்னு நினச்ச விஷயத்தை விஷுவல் பண்ணி பார்க்கணும். அது கிடச்சிட்டா மாதிரியே நினச்சி இன்றைக்கி பூரா நம்ம வந்து அதை லயிச்சிருந்தோன்னா அது அப்படியே நடக்கும். அதுதான் தைப்பூச திருநாள். இந்த நாளில் வந்து ஒரு ஐம்பெரும் விழா நடத்துகிறாங்க நம்மளுடைய வனம் ஃபவுண்டேஷன். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஐம்பெரும் விழா நடத்துறது வந்து ஏதோ ஒரு நம்மளும் பணம் இருக்குது நம்மளும் பொழுதுபோக்காக ஒரு விழா நடத்தலாங்கிற விழா கிடையாது. இது வந்து சில அவதார புருஷர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரியான காலத்தில் இந்த தேசத்துக்கு, முக்கியமாக இந்த பூமியில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய இந்த ஐம்பெரும் விழாவை நான் நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து ரொம்ப அவமதிக்கிறோம், இயற்கையை ரொம்ப தூரமாக வச்சிட்டோம். அதனால் செயற்கையாகி போச்சு, மனிதனுடைய மனமும் செயற்கையாக போச்சு, உடலும் செயற்கையாக போச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கலாச்சாரத்தை மீறி ரொம்ப செயற்கை வடிவம் பெற்றுருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம், ஆனால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் பழைய ஆளுமையை கொண்டு வரணும், பழைய வாழ்க்கை முறையை, பாரம்பரிய வாழ்க்கை முறையை கொண்டு வரணுன்ட்டு அடுத்த தலைமுறையான இளைஞர்களை, இந்த பெரியவர்கள் முதியவர்கள்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களை நோக்கி படையெடுத்திருக்கிறது வந்து டாக்டர் கலாமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு. கலாமுடைய இதய ஒரு அலை வந்து இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்குள்ளேயும் புகுந்திருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கி டாக்டர் கலாமுடைய சிலை திறப்பு விழா, வள்ளுவருடைய சிலை திறப்பு விழா இன்றைக்கி நடந்திருக்குன்னா, மீண்டும் அவர்களுடைய கலாம் அவர்களும் வள்ளுவர் அவர்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்னு சொல்ல முடியும். அதுக்கு இந்த நல்லுள்ளங்களுக்கு நான் ரொம்ப இதயபூர்வமான நன்றி நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஐம்பெரும் விழாங்கிறது பார்த்திங்கனாக்கா, ஒன்று வந்து ஒரு நடமாடும் பசுமை விழிப்புணர்வு ஒரு வாகனம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ரெடி பண்ணி கொடுத்தது வந்து இவர் நம்ம ராமராஜ் காட்டன் நாகராஜ் அண்ணன். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில, அது ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு நன்றி சொல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மனம் இருக்குமான்னா அப்படி கிடையாது. மனம் இருக்கிறவங்ககிட்ட பணம் இருக்குமானு அதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பணம் இருக்குது, மனமும் இருக்குது, கொடுக்குற குணம் இருக்குது. எது எதுக்கு கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது, சரியான கொடுத்தல். இந்த வாகனம் இது மூலமா நிறைய இடத்துல வந்து இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப அழகாக கொண்டு செல்லும். அது அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வேனை. அது ஒரு விழா. இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய 6வது ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழா நான் வந்து ஸ்டேஜில் சொல்லும் போதே சொன்னேன், இதனுடைய 36வது ஆண்டு விழாவுக்கு நான் இருப்பேன், நான் வந்து ஸ்பீச் கொடுப்பேன். அப்போ எனக்கு 100 வயசுன்னு சொன்னேன். 100 ஆண்டுகள் கடந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும். அடுத்து வெற்றி நலவாழ்வு மையம். நம்மனா நலவாழ்வுன்னா ஹெல்த்னா என்ன நினச்சிக்கிறோன்னா உடம்பு நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கணும், அப்படி கிடையாது. மனசு பலமாக இருக்கணும். மன ஆரோக்கியம் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன ஆரோக்கியம். ரெண்டும் வந்து வைஸ் வர்சா, ஒன்னோட ஒன்று சார்ந்தது. அப்படி பார்க்கும்போது மனசை வந்து எப்படி வளமாக்குறங்கிற கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. யார் கற்றுக் கொடுக்குறாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு. அது ரொம்ப கர்ப்ப கிருபான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம்.
உலகமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது, உலகமே தலைகீழா மாறி போகிற நேரத்துல மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுது, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குதுன்னு போது, இது வெறும் மரம் நட்டுட்டு மரத்தை வளர்த்துட்டு காடை ஆக்கி வெறும் இயற்கை வளம் மட்டும் செய்கிறவங்க இல்லை. அகத்தையும் அழகுபடுத்துகிறாங்க, புறத்தையும் அழகுபடுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். இவங்க நல்லா இருந்தாங்கன்னா இவங்க மூலமா தமிழ்நாடு இந்த தேசமே நல்லா இருக்குங்கிறது ஆழ்ந்த நம்பிக்கை. இன்னும் அடுத்து வந்து விளையாட்டு அரங்கம் உடற்பயிற்சி கூடம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. உடற்பயிற்சிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒன்று, விளையாட்டரங்கம் அவசியமான ஒன்று. விளையாட்டரங்கம்னா குழந்தைகளுக்கான விளையாட்டரங்கம் தான், ஆனால் இந்த குழந்தைகளான விளையாட்டரங்கத்தில் குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் விளையாடணும். அந்த மனசுக்குள்ளே தான் ஒரு முதியவன், நான் ஒரு தாத்தா, நான் ஒரு நாத்தனார், ஓரவத்தி ஊதுவத்தி இந்த லேபிளெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைங்களோட குழந்தைங்கள விளையாடணும், ஓடி பிடிச்சி விளையாடணும். அடையாளங்கள்லாம் கரைஞ்சிரும். இந்த அடையாளங்கள் கரையும் போது மறுபடியும் அந்த முதிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு குழந்தைகள் வரும்போது இளமை திரும்பும், இப்போது ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியம்னா உடலினுடைய சக்தி வடிவம் இருக்கு பாருங்க, அதை ஆறான்னு சொல்லுவாங்க. ஆறா யோக்கியமாக இருக்கணும், யோக்கிய நிலை தான் யோக நிலை. யோக்கியம்னா சரியான நிலையில் சரிவிகித நிலையில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கும்போது ஆறா யோக்கியமாக இருந்தான்னா உடலில் எந்த கிருமியும் உள்ளே போக முடியாது, என்ட்ரி ஆக முடியாது, மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மைண்டுக்குள்ளே தேவையில்லாத துக்கங்கள் தங்காது. ஸோ இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய இந்த ஐம்பெரும் விழாவில் ஸ்கை டிவி நேர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஜாலியாக இருங்க, 2021 நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 21ஆம் நூற்றாண்டில் இந்த 2021ஆவது வருஷம் கிடைக்கிறது ஒரு அபூர்வம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. யாரை பார்த்தாலும் ஹவர் யூ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் அப்படி நின்றுடுவாங்க, ஏன்னா யாருமே அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருக்கிறவங்கள இருந்தால் உடனே பதில் வரும், ஆ சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டக்கப் ஆவாங்க, உடனே என்ன தோஷத்தில் இருக்காங்க மாட்டி அறந்து வெளில கொண்டு வாங்க. இதுக்கு பேர் தான் அறம் செயல், அறம் செயல் தான் அரசியல், அதை நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம். வனம் ஊடகத்துறை இயக்குனர் திரு TMS பழனிசாமி அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்புற செய்திருந்தார். நமது நேற்று இன்று நாளை இந்நிகழ்ச்சியில் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.